உலக நாடுகள் அமைதி வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கையில் சில நாடுகளில் தலை தூக்கியுள்ள மத அடிப்படையிலான பயங்கரவாதம் ஒரு பக்கம் உலகத்தை அச்சுறுத்தி வருகிறது. இந்த அமைப்புகளுக்கு சில நாடுகள் பின்னால் இருந்து ஆதரவும் அளித்து வருகிறது. இந்நிலையில் இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கடந்த திங்கட்கிழமை பிற்பகுதியில் ஒரு மெய்நிகர் சந்திப்பை நடத்தியது. இந்த சந்திப்பு இப்போது புதிய குவாட்டின் முன்னோடியாக கருதப்படுகிறது. கூட்டத்தில் நான்கு நாடுகளும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒரு சர்வதேச மன்றத்தை நிறுவ முடிவு செய்துள்ளன. அடுத்து நான்கு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் துபாயில் நேரில் சந்தித்து பேச உள்ளனர். நான்கு நாடுகளும் கடல்சார் பாதுகாப்பு, உலகளாவிய பொது சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து மற்றும் தொழில்நுட்பத்தில் கூட்டு உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஒத்துழைக்க முடிவு செய்துள்ளன. இது ஒரு பொருளாதார கூட்டணி போல் தெரிந்தாலும் மத்திய கிழக்கில் பொதுவான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வது உள்ளிட்ட பிற நோக்கங்களுக்காகவும் கூட உள்ளது. கடந்த ஆண்டு இஸ்ரேல் மற்றும் பல அரபு நாடுகளுக்கும் இடையேயான ஆப்ரஹாம் உடன்படிக்கைகள் என அழைக்கப்படும் ஒப்பந்தங்கள் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மூலம் ஏற்பட்டன. இது ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்குகிறது. இன்னொரு பக்கம் அரபு நாடுகளிடமும் பஹ்ரைனுடனும் இஸ்ரேல் நெருங்குவதால் மத அடிப்படையிலான சிறிய இஸ்லாமிய நாடுகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளன. ஏற்கனவே இந்நாடுகளுக்கு இஸ்ரேல் சிம்ம சொப்பனமாக விளங்கி வருவதால் அந்நாட்டுடன் சவுதி நாடுகள் பொருளாதாரம் என்ற பெயரில் இணைவது பிடிக்கவில்லை. இந்நிலையில் இஸ்ரேலை அங்கீகரிக்க பங்களாதேஷ், மலேசியா மற்றும் இந்தோனேஷியா போன்ற பல முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளுடன் இந்தியா தொடர்பு கொள்ளலாம் என்ற அச்சமும் அந்நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக துருக்கி, பாகிஸ்தான் நாடுகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளன. இந்நாடுகள் இணைந்து ஏற்கனவே காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவில் பிரிவினைவாதத்தை தூண்டி வருகின்றன. அதே சமயம் துருக்கி கிரீஸ் மற்றும் சைப்ரஸுக்கு எதிரான கோட்பாடுகளை கொண்டுள்ளது. அங்கு மத தீவிரவாதத்தை வளர்த்து அச்சுறுத்தி வருகிறது. அதன் மூலம் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியின் ஆற்றல் வளங்களை திருட முயற்சிக்கிறது. மேலும் ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா மசூதியின் விடுதலை பற்றி துருக்கி தலைவர் எர்டோகன் பேசுகிறார். இதன் மூலம் யூதர்களுடனான சண்டையை மீண்டும் உருவாக்கி உலகில் பதற்றத்தை ஏற்படுத்த வழிவகுக்கிறார். இந்நிலையில் இந்தியா, அமெரிக்கா, இஸ்ரேல், அரபு அமீரக நாடுகள் ஏற்படுத்தி வரும் புதிய பொருளாதார கூட்டமைப்பு துருக்கிக்கு அச்சத்தை உருவாக்கியுள்ளது. ஏனெனில் இதன் மூலம் சைப்ரஸ் மற்றும் இஸ்ரேலில் இருந்து கிரீஸ் வழியாக ஐரோப்பாவிற்கு எரிவாயுவை மாற்றும் ஈஸ்ட்மெட் குழாய் திட்டத்தை இஸ்ரேல் தொடர்ந்து வழிநடத்த ஏற்பாடாகியுள்ளது. மேலும் சைப்ரஸ், எகிப்த், கிரீஸ், இஸ்ரேல், ஜோர்டான் மற்றும் பாலஸ்தீனத்தை உள்ளடக்கிய கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள எரிவாயு மன்றத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு பார்வையாளராக இணைந்துள்ளது. இதனால் துருக்கி அப்பகுதிகளில் தலை தூக்க முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் துருக்கியை அமெரிக்கா மற்றும் அரபு அமீரகம் சேர்க்காததால் அந்நாடு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் துருக்கி தான் ஆதிக்கம் செலுத்தி வரும் சிறிய நாடுகளின் மேல் எதிர்காலத்தில் ஆதிக்கம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்தியா, அமெரிக்கா, அமீரகம், இஸ்ரேல் நாடுகள் இணைந்து பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒரு சர்வதேச மன்றத்தை நிறுவ முடிவு செய்துள்ளது துருக்கிக்கு அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. துருக்கியின் நெருங்கிய நண்பனான பாகிஸ்தானுக்கும் இதனால் அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் இந்த நால்வர் கூட்டமைப்பில் இந்தியாவுக்கு அரேபிய இஸ்லாமிய நாடுகளின் மத்தியில் முக்கியத்துவம் அதிகாரம் ஏற்படுவதால் பாகிஸ்தானால் இனி பயங்கரவாத ஆதரவை கையில் எடுத்து இந்தியாவை வருங்காலத்தில் அச்சுறுத்த முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நால்வர் கூட்டமைப்பால் குட்டி அரபு நாடுகளின் மத்தியில் பாகிஸ்தானின் செல்வாக்கு முற்றிலும் குறைந்துவிட வழி ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவுக்கு எதிரான ஒரு பொய்யான கதையை இயக்கும் ஒரு தளமாக முஸ்லிம் உலகின் கூட்டணியை இனி ஒருபோதும் பாகிஸ்தானால் பயன்படுத்த முடியாது. இதனால்தான் துருக்கியுடன் சேர்ந்து பாகிஸ்தானுக்கும் வேர்த்து விறுவிறுப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன.